எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படலின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசத்தில் வாழ்கிறதை குறித்து பார்த்து வருகிறோம். விசுவாசம்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். விசுவாசம் ஏன் முக்கியம், எதுக்காக நம்ம விசுவாசத்தை பற்றி கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம், இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்கே பார்க்கும்போது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். விசுவாசம்னா என்னன்னு போட்டோம்னா நம்பிக்கை, ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அதுதான் நம்பிக்கை, நல்லது நடக்கும் அப்படின்னு நம்புறது. ஆனால் வேத பிரகாரமாக நம்ம நம்பிக்கையை பார்க்கும்போது கடவுளுடைய வார்த்தைக்கு போய் அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு படம் வருது நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு, அதனால இது நிச்சயமாக நடக்கும், அதான் அந்த உறுதி. காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்குது, கண்ணால் பார்க்க முடியல, நல்ல காரியங்களே பார்க்க முடியல, வாக்குத்தத்தங்களை பார்க்க முடியல, நடக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது, காண முடியல, ஆனா காணப்படாத நிச்சயமா இருக்குது, நிச்சயமா நடக்கும். ஏனென்றால் ஆவிக்குரிய உலகத்துல வாழ்கிற கடவுள், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற இந்த வார்த்தை, நம்மளும் ஆவிக்குரிய உலகத்துல தான் இருக்கிறோம், அங்கிருந்து இங்க வந்துருக்கிறோம், திருப்பி அங்கதான் போக போறோம். அந்த ஆவிக்குரிய உலகம் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறது, இந்த இயற்கை உலகத்தை, அதனால எல்லாமே அங்கிருந்து தான் வருது. அதனால் இயற்கை உலகத்தில் இங்கே நீங்கள் பார்க்குற சில காரியங்கள் மாறி போகும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, காண்கிறவைகள் மாறக்கூடியது, காணாதவைகள் நித்தியமாக இருக்கக்கூடியது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எதெல்லாம் பார்க்குறோமோ, ஒரு வேலை பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், அதை வந்து பார்த்துட்டு அதுதான் உண்மை இதுதான் நிஜம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. காணாத அநேக காரியங்கள் இருக்குது. இந்த இடத்துல தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, விசுவாசிக்கிறீங்களா, ஆயிரக்கணக்கான தேவதூதர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. பரிசுத்தாவியானவர் ரொம்ப ரொம்ப நிஜமாக உங்களும் மத்தியிலே வாசம் செய்கிறார். ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இங்க இருக்குது. ஒருவேளை உணரலாம், ஜில்லுன்னு இருந்துச்சு, சூடா இருந்துச்சு, அது எப்படி வேணா இருக்கலாம், இல்ல எனக்கு உணர்வே இல்லை அப்ப கூட பரவாயில்ல. உணர்வே இல்லைன்னா கூட நீங்க உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க நிஜமா இருக்கிறாங்க பாருங்க, அதை காட்டிலும் ஆண்டவர் இங்க இருக்கிறது ரொம்ப நிஜம். அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். அப்ப அநேக காரியங்களை வாழ்க்கையில் நம்மளால பார்க்க முடியாது, ஆனா நம்ம விசுவாசிக்கிறோம். நம்மளே வந்து ஆவியா இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம சரீரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இது கிடையாது, நம்ம உள்ளதான் இருக்கிறோம், நம்ம ஆவியில இருக்கிறோம். அப்ப வாழ்க்கையில வந்து எந்த ஒரு காரியத்தையுமே வெளிப்பிரகாரமாக மாம்ச ரீதியில அந்த கண்ணோட்டத்துல பார்க்க கூடாது, ஆவியின் கண்ணோட்டத்துல பார்க்கணும். அதனாலதான் சொல்றது, மாம்சத்தோடு ரத்தத்தோடு உங்களுக்கு போராட்டம் இல்லவே இல்லை. ஆவிக்குரிய அந்த உலகத்திலிருந்து, அதான் முதிர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் முக்கியமா எல்லா காரியத்தையுமே வந்து ஆவிக்குரிய ரீதியாக பார்க்க வேண்டியதுதான் ரொம்ப முக்கியமான காரியம் இதுல வந்து. அதனாலதான் என்ன பார்க்க ஆரம்பிச்சோன்னா, இந்த இருதயத்தை பத்தி ஆரம்பிச்சோம். இருதயம்னா இந்த ரத்தத்தெல்லாம் சுத்தமாக்கி டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்குது, அது கிடையாது. இருதயம் என்று வேதம் கூறும் போது என்னத்தை சொல்லுதுன்னா, உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன், அதான் நீங்க, அவனை தான் பத்தி பேசுறது. இருதயம் அப்படின்னு இன்னர் மேன், ஸ்பிரிட், இதெல்லாம் எங்க எதை குறிக்குதுன்னா ஹார்ட்டை குறிக்குது, இருதயத்தை குறிக்குது. அந்த இருதயத்தை குறிச்சுதான் நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்துட்டு இருந்தோம். திருப்பவும் பாருங்க, சங்கீதம் 18:10. சென்ற வாரம் அங்க சென்ற முறை அங்கதான் முடிச்சோம், திரும்பி வாசிப்போம் பாருங்க. சங்கீதம் 18:18, சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இங்க தாவீது சொல்றாரு பாருங்க, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆங்கில மொழிபெயர்ப்புல சாந்தம், சாந்த குணம், மனத்தாழ்மை, ஜென்டில்னஸ், டெண்டர் ஹார்ட், அதெல்லாம் தான் குறிப்பிடப்படுகிறது. அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு சாதாரண மனுஷன், ஒண்ணுமில்லாம இருக்கிற அந்த மனுஷன், தாவீதுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது, ஆடுகள் கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார், ரொம்ப அப்படியே பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது, அப்படியே ரொம்ப அரண்மனையில மந்திரியா இருந்தாருன்னெலாம் கிடையாது, இல்ல அந்த இஸ்ரவேல் நாட்டில் ஏதோ படத்தளபதியா இருந்தாருன்னு கிடையாது, இல்ல படை வீரனா இருந்தாரு கூட சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு ஓரத்துல
அவங்க அப்பாவே அவரை மதிக்கல, ஏன்னா அவருக்கே வந்து இவர் வந்து பெரியதா தெரியல. இவர் வந்து இந்த எடுபுடின்னு சொல்லுவாங்க தெரியுமா, சும்மா அதை எடுத்துட்டு வா, இதை இங்க கொண்டு வந்து வை, அதை அப்படி கொண்டு வந்து கொடு, அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாரு தாவீது. தாவீது அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாரு, போய் சாப்பாடு அண்ணனுக்கு கொடுத்துட்டு வரணும், அந்த மாதிரி வேலையை தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இங்க சொல்ற வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய இருதயம் பக்குவப்பட்டிருக்குது. வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப சிறப்பா இல்ல வாழ்க்கை, படிப்பில்ல, அந்தஸ்து இல்ல, அண்ணனை மாதிரி ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது, வெளியில தோற்றம் கூட கிடையாது, ஹைட்டு கூட கிடையாது. சிலருக்கு வந்து ஹைட் இல்லைன்னு ரொம்ப கவலை வந்துடும், நான் மட்டும் ஒரு 4 இன்ச்சு கூட இருந்திருந்தேனா அப்படின்னு ஹைட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது, அதெல்லாம் தேவையே கிடையாது. இங்க போட்டிருக்குது, உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அப்போ ஒரு சாதாரண மனுஷனை கடவுள் தெரிந்தெடுத்து அவருடைய காருண்யத்தை, அவருடைய நீடிய சாந்தத்தை, அவருடைய பொறுமையை மனத்தாழ்மை அவனுடைய இருதயத்தில் வைத்து அவனை பெரியவனாக்குகிறார். அதுதான் இங்க சொல்லுது. இந்த இருதயம் இருக்கு பாத்தீங்களா, நம்மளுடைய இருதயம், இதுதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. மாற்றம் எங்க வரணும், இருதயத்துல வரணும். நம்ம நினைச்சுக்கிறோம் மாற்றம் வந்து நம்ம வீட்டுல வரணும், மாற்றம் வந்து என் காசுல வரணும், என் வேலையில வரணும்னு. வெளியே வேலை தேவையில்லை, மாற்றம் ஃபர்ஸ்ட் இங்க வரணும். என் இருதயத்துல மாற்றம் வந்ததுக்கு அப்புறமா தான் வெளிய மாற்றம் வருகிறது. இந்த சங்கீதக்காரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தான் ஏற்பட்டது. அந்த இருதயத்தை வச்சு எல்லைக்கப்பாற்பட்ட காரியங்களை அவர் செய்து முடித்தார். நீங்க தாவீதுடைய கடைசி நாட்கள்ல போய் வாஸ்து பாத்தீங்கன்னா, சாலமோன் ராஜா, அவங்க பையன் சாலமோன் ராஜா ஆகிறப்ப பேசுறாரு, திரளான அந்தஸ்தியும் வெள்ளியும் பொன்னியும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்காக நான் சவதரித்து வச்சிருக்கிறேன், என் பர்சனலா நான் உனக்கு ஆஃபரிங் தரேன் இந்த ஆலயத்துக்கு, இன்னும் ஏராளமா எண்ணி பார்க்க, நான் என்ன கூட எனக்கு டைம் இல்ல, அவ்வளோ செல்வத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றார். ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற மனுஷன், ஒண்ணும் இல்லாதவன், ஒருத்தரும் பெரிய இதா நினைக்காத ஒரு மனுஷன், தன் இருதயம் மாற்றப்படும் போது. அதனாலதான் சங்கீதத்துல சொல்றாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் எப்படி வாழ்வான், அவன் எப்படி இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், ஒரு குறை இருக்காது. இதெல்லாம் சொல்றாரு. ஒரு சம்பவத்தை அவன் இருதயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மட்டும் ஒரு சம்பவத்தை நிறைய சென்ற முறை கூட நான் வாசித்த சங்கீதத்துல பச்சை பாவிடத்தில் பாவம் செய்த போது இருதயத்தை மாற்றப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்றாரு. நான் அப்படி பண்ணல, இப்படி பண்ணல, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, அப்படி சரியில்லை, இந்த பேச்செல்லாம் இல்ல, என் இருதயத்தை மாற்றும் சுத்த ஆவியை, எனக்கு உள்ள ஸ்பிரிட்டு, அந்த ஹார்ட்டு, அதை மாற்றும், அதை நீக்கி போடும், அந்த அதுலதான் மோசமானதெல்லாம் இருக்குது. அப்ப இருதயத்தை ரொம்ப அவர் புரிஞ்சுக்கிட்டார் தாவீது. இங்கேயும் பாருங்க, அவருடைய இருதயம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. 1 சாமுவேல் 24 இந்த 1-15 வரைக்கும் வர்ற இந்த சம்பவத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. நான் குயிக்கா வந்து அதை அந்த கதை என்ன சம்பவத்துல இது நடக்குதுன்றத மட்டும் சொல்லிடுறேன். இந்த சவுல்னு ஒரு ராஜா இருந்தாரு. அந்த தாவீது இந்த சின்ன பையனா இருக்கிறப்ப சவுல் தான் அந்த ஊரை அரசாண்டுட்டு இருந்தாரு ராஜாவா. இந்த சவுல் வந்து அவன் இதயம் சரியே கிடையாது, ஹைட்டெல்லாம் இருக்குது, நல்ல ஹைட்டா இருக்காரு, வெயிட்டா இருக்கிறாரு, பாக்குறதுக்கெல்லாம் சிறப்பா இருக்குது, ஆனா சுத்த வேஸ்ட், முட்டாள் மாதிரி தான் எல்லாத்தையும் பண்றது. ஆண்டவர் இதை பண்ணுன்னா அதை பண்றது கிடையாது, இதெல்லாம் செஞ்சுட்டு வானா அது செய்யறது கிடையாது, வெயிட் பண்ணுனா பொறுமையா கிடையாது, பலி செலுத்துறதுக்கு இவரே வந்து பலி செலுத்திடுவார். தீர்க்க தரிசி வர்றதுக்கும் கூட வெயிட் பண்ண முடியாது, என்ன டைம் ஆயிருச்சுல, நீ வர்றதுக்கெல்லாம் வெயிட் பண்ணுவேன், நீ இவரே பலி செலுத்திடுவார். இந்த மாதிரி கடவுளுக்கு பிரியமாவே வாழல. அதனால சாமுவேல் தீர்க்க தரிசி வந்து சொல்லிட்டாரு, நீ ராஜாவா இருக்க முடியாது, உன் சந்ததியில அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உன்னோட கடவுள் வேற ஒருத்தர் அபிஷேகம் பண்ணுவார். அப்புறமா சாமுவேலுக்கு கடவுள் வெளிப்படுத்தி தாவீதை வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டார். ஒரு ராஜா ஏற்கனவே இருக்கிறார் சவுலா, ஆனா தாவீதை போய் அபிஷேகம் பண்ணிட்டார். அப்புறம் இங்க கோலியாத்து வர்றாரு, கோலியாத்து வர்றப்ப அவனை கொன்னு முடிச்ச உடனே எல்லாம் பாட்டு பாடுறாங்க, சவுல் கொன்னது 1000, தாவீது கொண்டு 10000 பாடினோன்னு ரொம்ப பொறாம பிடிச்சிருச்சு.
இவன் தான் அடுத்து ராஜாவாக போறான் அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில அவ்வளோ பெரிய ராஜா, அவ்வளோ பெரிய ஆர்மி வீரர்கள் எல்லாம் கூட்டிட்டு இந்த ஒரே ஒரு தாவீது இருக்கிறான் பாருங்க சின்ன பையன், இவனை போய் துரத்தி 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 இவனை சாகடிக்கணும் கொல்லணும்னு சொல்லி போவான். ஆனா இவனால் பிடிக்கவே முடியாது. ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு படையெல்லாம் திரட்டிட்டு அந்த ஊர் ராஜா எவ்வளோ கேவலமான உள்ளம் பாருங்க. ஊர்ல ஒருத்தவனோ ஒருத்தன் தப்பு பண்றான், தப்பு பண்ணல, அவன் மேல பொறாம கொண்டு, அவன் எந்த தப்பும் பண்ணாதவன பொறாம கொண்டு இருக்கிற வேலையில அரண்மனையில இருக்கிற வேலையை விட்டுட்டு தேசத்தை நிர்வகிக்கிறத விட்டுட்டு ஆண்டவரை தேடுறதெல்லாம் விட்டுட்டு வீரர்கள்லாம் திரட்டிட்டு ஒரு சின்ன பையனை போய் அவன் உயிரை பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணிருக்கிறான், போயிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்றத தான் என்ன பண்றோம்னா பாக்குறோம். எதுவுமே பண்ண முடியல, தாவீதை ஒரு நாளும் கொல்ல முடியல. ஆனா ஒரு காரியம் வந்து நடக்குது, அதுதான் வந்து 24 அதிகாரத்துல பாக்குறோம். ஒரு நாள் இப்படிதான் போயிட்டு இருக்கும்போது அந்த 14 அதிகாரத்துல ஒரு குகையில வந்து இவர் வந்து பாத்ரூம் போறாரு. யாரு? ராஜா. ராஜாவுக்கு வந்து பாத்ரூம் போனோம், அப்படியேதான் போட்டிருக்கு கதை, நான் சொல்ல நிஜமாவே கதை அப்படிதான். பாத்ரூம் போறாரு, இருட்டுல தெரியல ராஜாக்கு. பார்த்தா தாவீதும் அவங்க ஆளுங்களும், தாவீது கூட கொஞ்சம் ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க குகைக்குள்ள இருட்டுல. இவருக்கு தெரியல தாவீது கூட இருக்கிற ஆளுங்க எல்லாம் சொல்றாங்க, தாவீதே ஆண்டவரும் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. சவுல் என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டாரு. எவ்வளவு நாள் தான் ஓடிட்டே இருக்கிறது? அப்படியே போட்டுருவோம், ஒரே சீவு கழுத்தோட, அப்படியே ஒரே சீவு, இந்த குகையிலே முடிச்சிருவோம், நீ ராஜா வைரம். ஏன்னா ஆண்டவர் உன் அபிஷேகம் பண்ணிட்டாரு, அபிஷேகம் பண்ணிட்டாரு, இங்க தலைய சீவோம், நீ ராஜாவாகும், நாங்கெல்லாம் மந்திரி ஆயிடுவோம். ரொம்ப ஈஸியா இருக்கும். எவ்வளவு நாள் தான் ஓடி ஓடி போறது, ஓடி ஓடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு இன்னும் உனக்கு பயந்து பயந்து வாழ்றது, வெட்டிடுவோம் சரி, அப்படி இல்லாட்டி கைய காலையாவது ஏதாவது வெட்டி போட்டுருவோம். தாவீது சொல்றாரு, கைய போடாத, கடவுள் அபிஷேகம் பண்ணி இருக்கிற மனிதன் மேல் கை போடாதே. எப்படி இருக்கு பாருங்க இருதயம், மோசமானவன் சவுலு இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த ராஜா இவ்வளவு பெரிய ஆளா மாறினா, சங்கீதத்தை இவ்வளவு எழுதிருக்கான், இத்தனை வருஷம் ஆண்டிருக்கிறான், அரசாண்டுட்டு இருக்கிறான், அவ்வளவு பெரிய நல்ல செல்வமும் மகிமையும் கனமும் கிடைச்சிருக்கான், அவன் இருதயம் தான் முக்கியம். ஒரே சீவா சீவலா சீவல என்ன பண்றாரு பாருங்க. ஒரு அவர் உட்காந்து பாத்ரூம் போற டைம்ல சால்வேல் ஒரு ஓரத்தை மட்டும் வெட்டிட்டார், பழைய சீவு இருக்கலாம் வெட்டல, சால்வைய நைசா வெட்டிட்டு 16 பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார் சொல்றாரு. கச்சரம் வெளியே போயாச்சு, ராஜா வெளியே போனோன்னு தாவீது பேசுறான். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சையா, நீர் யாரை பின்தொடர்கிறீர்? தாவீது கேக்குறான், யா ராஜாவா இருக்கிறீர், இவ்வளவு பெரிய சேனை வீரர்கள்லாம் கூட்டிட்டு ஒரு தெள்ளு பூச்சியா, ஒரு செத்த நாய் மாதிரி, நான்லாம் ஒரு 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 காரியமே கிடையாது, ஒரு சின்ன பையன், என்ன பிடிக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து எனக்கும் உங்களுக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடித்த பின்பு சவுல் என் குமாரனாகிய தாவீதே இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது. எப்படி இருதயம் பாருங்க, ஒரே சிவ சீவர்களாம். தாவீது கையில அந்த நேரத்துல சவுளுடைய உயிர் இருக்குது, ஒரே சீவு, பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம், ஒரே க்ளோஸ் முடிஞ்சிட்டு போயிடலாம். ஊர்ல எல்லாரும் சப்போர்ட் தாவீதுக்கு தான், நேரா கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வச்சிருவாங்க. ஆனா செய்யல, ஏன் செய்யல? அதுதான் அந்த மாதிரி ஒரு இருதயத்தை தான் என்ன பண்ணிருக்கிறாரு ஆண்டவர், வந்து சாந்த குணத்தையும் மனத்தாழ்மையும் இந்த என்ன பண்ணிருக்கிறாரு தாவீது கொடுத்திருக்கிறாரு. சவுலே அழுறாரு, அழுதுட்டு சொல்றாரு, தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்றுபடவில்லை,
ஒருவன் தன் மாற்றனை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வராக வாரி ஆசீர்வாதத்தை கூற ஆரம்பிச்சுட்டான். எப்படி இருக்குது பாருங்க, ஒருத்தனுடைய இருதயம் மோசமானவனுடைய வாய்வை மாற்றி விட்டுருது. நம்ம என்ன நினைப்போம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ரொம்ப இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சிலர்லாம் கொஞ்சம் பவர் வந்தாலே போதும், தூக்கி போட்டுருவாங்க அவனை. நான் யார் தெரியுமா, என்ன பார்த்து நீ பேசுற போ, தூக்கி போட்டுறது, அவனை மிதிச்சிடறது, அவனை ஏளனப்படுத்துறது. இங்க ஃபுல் பவர் இருக்கு, கமுக்கமா முடிச்சிடலாம். ஒருத்த வாய முடியல, இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்க பாத்தீங்களா, பின்னாடி இருந்து பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா நீங்க எல்லாம்? அப்படியே பின்னாடியே வந்து கபுக்குன்னு மூக்க மூடி கண்ணை மூடி அப்படியே சவுத்தோட அமுக்கி இந்த வேலையெல்லாம் இதெல்லாம் தாவதுக்கெல்லாம் கை வந்த கலை கோலியாத்தையும் அடிச்சு தூக்கி போட்டாரு. இதை இவன தூக்குறதுக்கு என்ன, அதெல்லாம் முடிச்சிடலாம் ஈஸியா, அங்கே முடிச்சிடலாம், சத்தமே வெளியே தெரியாது. முடிச்சிருக்கலாம், முடிக்கல. அததான் சவுல் சொல்றாரு, நீ எனக்கு நன்மை செய்தாய், நீ நீதிமான், நான் உனக்கு தீமை செய்தேன், கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. 20 வாழ்த்த ஆரம்பிக்கிறார் பாருங்க. உண்மையான இது என்னன்னா, அவன் இருதயத்துல பயம், நம்ம வாழ்க்கையவே ஒண்ணுமெல்லாம் மாக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சு. இப்ப பாருங்க, உனக்கு தெரிஞ்சு போச்சு, கடவுள் அவன் கூட இருக்கிறாரு. நிச்சயமா கடவுள் அவன் கூட இருந்து கடவுள் அவன் காரியத்தை வாய்க்கப்படுவார் சொல்லிட்டு சொல்றாரு. நிச்சயமாக நீ ராஜாவா இருப்பா என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். அப்புறமா வரிசையெல்லாம் சொல்றாரு. நிச்சயமா நீ ராஜாவாவ, மாற்றமே கிடையாது. எது தாவீதை ராஜாவாய் மாற்றினது? அவனுடைய இருதயம். எல்லாம் சொல்லுமா இருதயம், எல்லாம் சொல்லுங்க இருதயம். என்னது இருதயம்னா என்னது? அந்த டப்ப டப்பன்னு அடிக்கிறது இல்லைங்க, உண்மையான நபர் ஆகிய நீங்கள், மனத்தாழ்மை, அந்த சாந்த குணம், வல்லமையோட கிரியை செய்யறோம். நம்மளுக்கு வல்லமை இருக்குது, கடவுள் நம்மளுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தாவியனுடைய வல்லமை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, தைரியமா பேசுறோம், எல்லாம் இருக்குது. ஆனா மனத்தாழ்மையாகவும் பொறுமையாகவும் ரொம்ப இரக்கத்தோடும் ரொம்ப தயவோடும் செயல்பட வேண்டும். அதுதான் நம்மள வாழ்க்கையில உயர்த்தும். கடைசியில பாத்தீங்கன்னா 21 அதெல்லாம் பாத்தீங்கன்னா, சவுல் ராஜா அதாவது சொல்றாரு, நீ ராஜாவாயிருவ, நீ ராஜாவானதுக்கு அப்புறம் என் சந்ததியில யாருமே இல்லாம அழிச்சு போட்டுறாத. ஏன்னா அந்த காலத்துல வழக்கத்தின்படி என்ன, ஒரு ராஜா வந்த உடனே என்ன பண்ணுவான், இன்னொரு ராஜா எல்லா ராஜா அந்த ராஜா வம்சத்துல இருக்கிற எல்லாரையும் அழிச்சிருவான். ஏன்னா போட்டி போட்டு வந்துடக்கூடாதுல்ல. 22 அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். சவுல் வீட்டுக்கு புறப்பட்டான். கொஞ்ச நாள்ல சவுல் மரிச்சு போயிடுறான் யுத்தத்துல. அவன் தகப்பன் அவன் மகனாகிய யோனத்தானும் மரிச்சு போயாச்சு, தாவீது ராஜாவாகியாச்சு. தாவீது ராஜாவாயிட்டு முதல் வேலை, முதல்ல என்ன பண்றாருன்னா, தன் வாக்கு கொடுத்தாரு பாருங்க. சவுல் செத்து போயாச்சு, அவன் மகனாகிய யோனத்தானும் செத்து போயாச்சு. இப்ப ராஜாவாயிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே, தேடுறாரு, ஊரெல்லாம் தேடுறாரு. தாவீது எதுக்கு தேடுறாரு, இந்த சவுல் வம்சத்துல யாராவது ஒருத்தன் தப்பியிருக்கானா, எதிரி படைகள் வந்து ஒண்ணுமில்லாம ஆகிட்டாங்க, சவுலையும் யோனத்தானையும் கொண்டுட்டாங்க. தேடு தேடுன்னு தேடி கடைசியில கண்டுபிடிச்சாங்க சவுளுடைய பேரன் மேவிபோசேத். அவனை தூக்கிட்டு ஒரு அம்மா வந்து இந்த யுத்த நேரத்துல ஓடி இருக்கிறாங்க, ஓடி கீழே விழுந்து இந்த குழந்தை கீழே விழுந்து காலெல்லாம் உடஞ்சு போய் இந்த மேவிபோசே தலைப்ப நடக்கவே முடியாது, எல்லாத்தையுமே இழந்து போயிட்டான். ராஜாவுடைய பேரன் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான். இப்போ தாவீது கண்டுபிடிச்சான், மேவிபோசேத்தை அழைச்சான், மேவிபோசேத் பயந்துட்டான், போச்சு இன்றைக்கு நம்ம செத்து போறோம். ஏன்னா எல்லா ராஜாவும் அப்படிதான் பண்ணுவாங்க, ராஜா வம்சத்துல ஒருத்தனே இருக்க விட மாட்டாங்க. சவுளுடைய பேரன் வந்து நிக்கிறான், தாவீது சொல்றான், உன் அப்பா அவன் என் நண்பன் யோனத்தான், உங்க தாத்தா சவுல் அவனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் உன்னை காப்பேன்னு. மேவிபோசேத் சொல்றான், நான் செத்த நாய், இறக்கமா இருவோன்னு விழுறான். தாவீது சொல்றான், இல்ல 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 இல்ல, ஒவ்வொரு நாளும் என்னுடைய பந்தியில வாழ்க்கையெல்லாம், இந்த தாவீதுடைய வாழ்க்கை வந்த பல கஷ்டம்
இந்த சவுலால தான். இவங்க உங்க உங்க தாத்தா, உன் தாத்தா என்ன பண்ணான் தெரியுமா? என்ன எவ்வளவு பிரச்சனை கொடுத்தான் தெரியுமா? குடைச்சல் கொடுத்தான் தெரியுமா? என்ன பண்றேன் பாரு, அந்த வேலையை நான் பண்ணல. இருதயம் பாருங்க, இருதயம் எப்படி வேலை செய்யுது. பழி வாங்குறதில் இருதயம் கிடையாது. வேதத்துல போட்டுறது பழி வாங்குதல் என்னுடையது, தேவனுடையது. நம்ம போய் பழி வாங்குற வேலையில் இறங்கக்கூடாது. உங்க இருதயத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கிறேன். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறது இல்ல, ஆலயத்துக்கு வர்றது இல்ல. தேவனுடைய வார்த்தையை போல, தேவனை போல இருதயத்தை வைத்திருப்பது. சிலருக்கு வந்து பழி வாங்குவோம், விட மாட்டேன், என்னையவா தொட்ட நீ, என்ன பண்றேன்பா. ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா பத்து வார்த்தை சொல்லணும். என்ன நீ பத்து பேர் முன்னாடி அவமானப்படுத்தினல, வெயிட் பண்ணு, எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை நான் தூக்குறேன் பார். பயங்கரமா சவால்லாம் விட்டு அப்படியே பயங்கர இதா பேசுவாங்க. வேஸ்ட், உருப்படவே முடியாது, உருப்படவே முடியாது. இங்க தாவீது ராஜா, அன்னைக்கே தாத்தாவை போட்டிருக்கலாம், போடல. இன்னைக்கு ராஜாவாயாச்சு, பேர் என்ன போட்டிருக்கலாம், போடல. என்ன பண்றான், கூப்பிட்டு வச்சு தினந்தோறும் என்னுடைய மேஜையிலே நீ உணவு உண்பாய். அதான் மனத்தாழ்மை, அதுதான் இரக்கம், அதுதான் அன்பு, அதுதான் அவனே ராஜாவாய் உயர்த்தினது. அந்த வம்சத்துலதான் இயேசு வந்தாரு. கடவுள் உனக்கு வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய சிங்காசனம் எப்பொழுதும் இருக்கும்னு சொல்றாரு. எல்லா செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். இது எல்லாம் எங்க ஆரம்பிக்குது, இந்த இருதயத்தில் ஆரம்பிக்குது. அதுதான் சொல்றது, உன்னுடைய காருண்யம், உடைய ஜென்டில்னஸ் என்னை பெரியவனாக்கும். இன்னைக்கு நான் உங்களை சொல்றேன், உங்களை கடவுள் ரொம்ப பெரியவனாக்குவார். கடவுளுடைய சித்தமே அதாங்க, உங்களை குறித்த பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனா நீங்க அன்பா இருக்கீங்களா, மனத்தாழ்மையா இருக்கிறீங்களா, பொறுமையா இருக்கீங்களா, இரக்கமா இருக்கிறீங்களா, அதுதான் உங்களை என்ன பண்ணும், பெரியவனாக்கும். அப்படிப்பட்டவனை அவருடைய காருண்யம் பெரியவனாக்கும். யாராலையும் என்ன பண்ண முடியாது, தடை பண்ணவே முடியாது. அப்போ உங்களுடைய இருதயத்தை விசாலமாக்குங்கள், உங்களுடைய இருதயத்தை மிகவும் பெரியதாக்குங்கள். எதற்காக, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவர்களாக என்ன பண்ண வேணும், மாற வேண்டும். அதனாலதான் பவுலே வந்து என்ன பண்றாருன்னா, வேதத்துல பவுல் பழுத நிருபங்கள் எல்லாம் சென்ற முறை நம்ம வாழ்த்து, அந்த நாலு காரியங்கள், உள்ளான மனுஷனில் பலப்படவும். உள்ளான மனுஷன் அதுதாங்க முக்கியம். வெளியில எல்லாம் நம்ம சட்டை எல்லாம் போட்டு அதெல்லாம் ரெடி பண்றோம், அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. ஆனா இதெல்லாத்துக்கும் மேல இந்த உள்ளான மனுஷனை பார்த்துக்கோங்க. இந்த உள்ளான மனுஷனுக்கு இந்த வசனத்தை கொடுத்து, வசனத்தின் மூலமாக, வேதத்தில் இருக்கிற காரியங்கள் மூலமாக, பரிசுத்தாவியனோட உறவு கொள்வதன் மூலமாக மிகவும் பலமுள்ளவர்களாகுங்கள். ஏன், உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறானோ அவ்வாறாகவே வெளியவும் என்ன ஆகிறது, இருக்கிறது. எப்படி ஒரு பூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த பூ வந்து அப்படியே காஞ்சி போய் அப்படியே க்ளோஸ் ஆகிருக்கும், பார்த்துருக்கீங்களா, நைட் ஆயிடுச்சுன்னா அப்படியே க்ளோஸ் ஆகி காஞ்சி அப்படி இருக்கும். ஆனால் காலையில் வெளிச்சம் வர்றப்ப அப்படியே பூத்துரும், பிரைட் ஆயிருது, அப்படியே நல்லா சிரிக்கிற மாதிரி ஆயிருது. உங்களுடைய இருதயத்தை மூடி வச்சு வசனத்தையே உள்ள அனுபவம் இருந்தா வாழ்க்கையே வனாந்திரம் போல காஞ்சி போயிடும். ஆனா வசனத்துக்கு உங்கள் இருதயத்தை விசாலமாக்குங்கள். இந்த வசனத்தை வாயை திறந்து சொல்லுங்க, நான் நன்றாக இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் செழித்திருப்பேன், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கடவுளுடைய பலன் எனக்குள்ள இருக்கிறது, இந்த பூமியில நான் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, நான் சுகமா இருப்பேன். இதெல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, இதை விசுவாசிங்க, இதை எண்ணி பாருங்கள், உங்கள் இருதயம் பிரகாசமாக இருக்கும். திருப்பம் பாருங்க, மார்க்கு 8 இயேசு ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார், அதை பார்ப்போம் பாருங்க. மார்க்கு 8:15 அவர் அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி சொல்றாரு, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும்
ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கற்பித்தார். சீசர்ல பார்த்து சொல்ற, இத சொன்ன உடனே சீசர்களுக்கு வந்து அப்படியே என்னடா அது புளித்த மாவு, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணுமா, என்ன புரியலையே. 16 போட்டு, அதற்கு அவர்கள் நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். சீசர்களுக்கு வந்து டப்பால் என்ன யோசிக்கிறாங்க, ஓஹோ ஒருவாள் நம்ம அப்பம் எடுத்துட்டு வரலையோ, சாப்பாடு ஏதோ சரியில்லை போல, அதனாலதான் ஏதோ புளித்த மாவுன்னு ஏதோ சொல்றாரு அப்படின்னு. 17 இயேசு சொல்றாரு, அவர்களை நோக்கி உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன, இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா, இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா. இயேசு எதையோ சொல்ற வராரு. இயேசு சொல்றாரு பரிசேயருடைய புளித்தமாவு குறித்தும் ஏரோதின் புளித்தமாவு குறித்தும் எச்சரிக்கை இருங்கள்னு சொல்றாரு. இவங்க ஒன்னு என்ன வச்சுக்கிறாங்க, ஏதோ மாவு ஏதோ அப்பம் ஏதோ சொல்றாரு, ஏதோ நம்மளுக்கு மாவு ஏதோ எடுத்துட்டு வரல போல, அப்பம் பசிக்குது போல ஏதோ இயேசுக்கு அப்படின்னு. புரியவே இல்லை இயேசுக்கு, புரியவே இல்லை இயேசுக்கு, கொஞ்சம் இதாயிடுச்சு. இன்னும் கூடவே இருக்கிறீங்க, ஒன்னும் புரிய மாட்டேங்குது, இன்னும் உங்கள் இருதயம் கடினமா இருக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாரு. உங்கள் கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்கள், காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிறீர்கள், நினைவு கூறாமல் இருக்கிறீர்கள் சொல்றாரு. 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துளிக்கிகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். இன்னுமா உனக்கு புரியல, நான் அப்பத்தை பத்தியும் எனக்கு பசிக்கிறத பத்தியும் நான் சொல்லுவேனா. 5 அப்பமும் 2 மீனும் வச்சு எத்தனை பேர் மீதி எடுத்தோம், 15000 பேர் மேல சாப்பிட்டு கூட எத்தனை கூட எடுத்தோம், 12 என்று எடுத்தார்கள். அப்புறமா திரும்பி ஒரு அற்புதம் செய்றார், நான் 7 அப்பங்களில் 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிலை எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்பயும் நான் அற்புதம் தான் பண்ணியிருக்கிறேன். அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார் கேட்கிறார். அப்புறம் புரிய மாட்டேங்குது உனக்கு, 5 அப்பம் 2 மீன் எடுத்து 15000 பேருக்கு போட்டேன், 12 கூட வந்துச்சு, அதுக்கப்புறமா திருப்பி அற்புதம் பண்ணேன், 7 கூட மீதி வந்துச்சு, ஆக மொத்தம் உனக்கு குறைய வைக்கல. எப்பயுமே அப்பம் கரையா ஃபுல்லா எல்லாருக்கும் இருந்தது கிடையாது, ஆனா அற்புதத்தை நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன், அப்புறம் எதுக்கு அப்பம் இல்லைன்னா நான் யோசிக்க போறேன், நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா, ஏன் இன்னும் உணராமல் இருக்கிறீர்கள் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப கூட அவங்களுக்கு எப்ப எப்படி புரிஞ்சிச்சுன்னு தெரியல, ஆனா இங்க என்ன சொல்ல வராரு, ஏரோதுடைய புளித்தம்மா, பரிசேயருடைய புளித்தம்மா. ஏன் அப்படி சொல்றாருன்னா, அப்படியே மேலே போனீங்கன்னா மேலே உள்ள வசனத்தில் 11 பரிசேயர் வந்து அவரோடு தர்க்கிக்க தொடங்கி அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதாவது நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, சரியா சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நேரமாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன், ரொம்ப நேரம் பேச போதில்லை சொல்கிறேன், பயந்து ரொம்ப நேரம் பேச போகிறார், இல்லை கரெக்டாக முடிச்சிருவோம், ஆனால் நான் ஒரு வேலை ரொம்ப நேரம் பேசுகிறேன், சாயந்தரம் வரைக்கும் பேசுகிறேன், உங்களுக்கு பசிக்குது பயங்கரமாக பசிக்குது, ஐயோ முடிக்கவே மாட்டாரே. கரெக்டாக ஒரு 5 மணிக்கு முடிக்கிறப்ப எந்த ஹோட்டல்லையும் எதுவுமே இருக்காது, கரெக்டாக எல்லாம் முடிஞ்சிடும், சாப்பாடுலாம் முடிஞ்சிடும். ஆகையினால நான் என்ன பண்ணுறேன், அந்த பின்னெடுக்கிற பாத்திரத்தில் கொண்டு வாங்க இங்கே அப்படின்னு கொண்டு வந்து அப்படியே அற்புதத்தை செய்து எல்லாம் பிரியாணியாக உண்டாகிடுச்சு. பிரியாணியெல்லாம் எடுத்து கொடுக்கணும், நிறைய சந்தோஷம், எல்லாம் பா நல்லா 5 மணி ஆகிட்டாலும் சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு நல்லா சாப்பிட்றீங்க. அப்புறமா வந்து என்கிட்ட எல்லாம் கரெக்டு தான், ஒரு அற்புதம் ஒன்று செஞ்சு காட்டுங்களேன் அப்படின்னு கேட்டேன். எனக்கு எப்படி இருக்கும், இப்போ பார்த்தது என்னது, 5 மணிக்கு கடையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே இல்லை, பிரியாணி போட்டிருக்குது, அற்புதம் வந்து திருப்பி கேட்குறீங்க, அதே தான் இங்கே பண்ணாங்க. அப்படிதான் மேல பாத்தீங்கன்னா 7 வசனத்துல சில சிறுமிகளும் இடத்தில் இருந்தது, அவர் அவைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார், அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான 7 கூட நிறைய இப்பதான் அற்புதம் செய்திருக்காரு. ஒண்ணுமே இல்லாததுல இருந்து கொஞ்சம் மீனை வச்சு 1000 பேர் சாப்பிட்டுருக்கிறாங்க, பல பேர் சாப்பிட்டுருக்கிறாங்க, 7 கூட மீன் எடுத்திருக்குது. இப்ப வந்து கேக்குறாங்க, பரிசேயர்கள் சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். இயேசு அதை தான் சொல்றாரு, நம்முடைய ஆவியில் பெருமூச்சு விட்டு, ஆக்சுவலா நம்ம ஊர்ல சொல்ல போனா செம காண்டாயிட்டாருன்னு அர்த்தம், இயேசு செம காண்டாயிட்டாருன்னு வாசிக்கலாம், அப்ப கரெக்டா இருக்கும், பெருமூச்சு விட்டார். நம்ம ஊர்
நம்ம ஒரு மொழியில சொல்றோம் காண்டாயிட்டே என்ன சொல்றாரு, இந்த சந்ததியார் அடையாளம் தேடுகிறது என்ன, இந்த சந்ததியாருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அடையாளமே கொடுக்க முடியாது. போ, இப்ப பார்த்ததே நீ புரியல, என்ன புதுசா அடையாளத்தை இவங்களுக்கு வந்து ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் சொல்றாரு பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும். வேதத்துல இந்த புளித்தமா அப்படின்னு சொல்லுகிறத பொதுவாகவே வேதத்தை முழுக்க ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து கொஞ்சம் புளித்தமா வந்து இருக்கிற எல்லா மாவையும் உப பண்ணும் அப்படின்லாம் போட்டிருக்கே தவிர, மற்ற முக்காவாசி இடத்துல நீங்க எங்கெல்லாம் புளித்த மாவை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் எப்படி அந்த புளித்தம்மா வாழ்க்கையே அழிச்சிரும், ஒரு மோசமான ஒரு காரியத்துக்கு தான் ஒப்பிடுகிறது. தவறான செயல்கள், தவறான போதனைகள், தவறான நம்பிக்கைகள், அதை தான் குறிக்குது புளித்தம்மாவனா. அப்போ பரிசேயருடைய புளித்தம்மாவை குறித்து எச்சரிக்கையாருன்னு என்னன்னா, அவன் சொல்ற போதனை அவன் நடக்கிற வாழ்க்கை எதுவுமே சரி கிடையாது. பரிசேயருன்னா வெளியே அப்படியே பயங்கரமா அங்கி போட்டிருப்பாங்க, அப்படியே வந்து அப்படியே நடக்கிறது, அப்படியே பயங்கரமா அப்படியே ரொம்ப கௌரவமா நடக்கிறது, எல்லாருக்கும் அப்படியே மரியாதையா வாழ்றது. ஆனா வாழ்க்கை ரொம்ப வந்து கேவலமான வாழ்க்கை, அன்பு கிடையாது, இரக்கம் கிடையாது, தயவு கிடையாது, கடவுளை குறித்து ஒரு பயம் எதுவுமே கிடையாது. கடவுளே மாமிசமாகி அவருடைய முன்பாக நிக்கிறது, நீ பிசாசு பிடிச்சவன்றாங்க. இயேசுவை பார்த்து என்ன சொல்றாங்க, பிசாசு பிடிச்சவன். கடைசியில் கொண்டு போய் சிலுவை ராஜா கூட ஏறோது பிலாத்து கூட சொல்றாங்க, எப்பா இவர் என்னப்பா தப்பு பண்ணாரு, விடுதலை பண்ணிடலாம், கொஞ்சம் அடி கிடி கொடுத்து விடுதலை பண்றோம். சிலுவையில் அறையும் கொன்றனவனை தாவீதுதே எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா, எதிரி மோசமானவன் தலைவே சீவ வேண்டியவன் விட்டுருப்பா, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிருக்கிறாரு, நான் தொடவே மாட்டேன். இங்க ஒருத்தர் இருக்கான் பரிசேயன், சர்வ வல்லமுள்ள தேவன் மாமிசமா வந்து நிக்குது, அற்புதத்தை அடையாளம் பண்றாரு. என்ன தப்பு பண்ணாரு இயேசு? ஒரு தப்பு பண்ணல. கண்ணு தெரியாம கண்ணு தெரிய ஆரம்பிச்சிச்சு, செத்தவன் உயிரோட அடைஞ்சான், காது கேட்காதவன் காது திறக்க ஆரம்பிச்சிட்டான். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், சுகமாக்கினார், நன்மை செய்தார், சாப்பாடு இல்லாதனுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. இவன் வந்து சொல்றான் சிலுவையில் அறையும் மோசம், இருதயம் அவ்வளவு கடினமா இருக்குது, அவ்வளவு கோபம், அவ்வளவு வெறுப்பு, பல எல்லாம் உள்ளத்துல நிரம்பி இருக்குது. அதை தான் சொல்றாரு பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும். ஏரோதுடைய புளித்தமாவனா, ஏரோதும் மோசமானவன் தான். இப்ப என்ன பண்ணா, யோவானை கொண்டுக்கலாம், யோவான் ஸ்தானகன் இருக்காப்ல, இயேசுக்கு ஞான ஸ்தானம் கொடுத்தது, தலையை சீவியாச்சு. என்ன தப்பு பண்ணா யோவான் ஸ்தானகன்? ஒரு தப்பும் பண்ணல, பாவத்தை கண்டித்து உணர்த்தான். இந்த ஏரோது வந்து இஷ்டத்துக்கு வாழ்றது, கடவுள் பயம் எதுவுமே கிடையாது. யூதருக்கு ராஜா வேதத்தெல்லாம் அறிஞ்சவன், ஆனா கடவுளுடைய பயம் கிடையாது. ஒரு பாவமான வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை, கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, அதை கண்டித்து உணர்த்தினதுன்னா ஜெயில போட்டாச்சு. யோவான் ஸ்தானகனை போட்டு தலையை சீவியாச்சு. இப்ப இயேசுவை பார்த்து கொஞ்சம் அவருக்கு பயம், ஒருவேளை யோவான் தான் உயிரோடு வந்துட்டானா திரும்ப. அதனாலதான் சொல்றாரு பரிசேயருடைய புளித்தமாவுக்கும் இந்த ஏரோடைய புளித்தமாவுக்கும் எச்சரிக்கையா இருங்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த இருதயத்தை குறிச்சுதான் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த இருதயத்தை வச்சுதான் வாழ்க்கையே இருக்குது. ஏரோது வந்து அப்படி ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கல, இந்த பரிசேயர்களும் ஒன்னும் சிறப்பா வாழ்ந்து முடிக்கல. ஏன் அவங்க அப்படி வாழ்ந்து முடிக்கல? இருதய மோசமா இருக்குது. அப்ப இந்த மோசமான இருதயத்தை வச்சு வாழ்க்கையே மோசமாக்கிடுவாங்க. அதனாலதான் இயேசு சொல்றாரு, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத வழியில எடுத்து காட்டுகிறான். நீதிமொழிகள் இருதயத்தை பட்டு போடுறது, எல்லா காவலோடும் நீ இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். உன் வாழ்க்கையில நல்லாகணுமா, செழிப்பாகணுமா, உயர்வாகணுமா, நன்மை வரணுமா, இந்த இருதயத்தில் அதை வைக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. உங்க இருதயத்தை மாற்றுங்கள். இருதயத்தை மாற்றுறதுக்கு பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த விசுவாசத்தோட சேர்ந்து, அந்த விசுவாசத்தோட சேர்ந்து பொறுமையும் இரக்கத்தையும்
தயவையும் சாந்தத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் சொல்றேன், அப்படி இருக்கும்போது தாவீது எப்படி சொன்ன, நம்முடைய காருண்யமனே பெரியவனாக்கி சொல்லிச்சுல, அதை மூலம் நம்மளும் சொல்லலாம். உங்க இதயத்தை விசாலமாக்குங்கள். கடவுள் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை வைச்சிருக்கிறார், சிறந்த வாழ்க்கையை வைச்சிருக்கிறார். அதெல்லாம் அப்படியே வர்றது கிடையாது, என் இருதயத்தை மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. அதனாலதான் தாவீது சொல்றாரு, சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டின்னு சொல்றார். ஆனா இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்லாக்கியம், அன்னைக்கு பரிசுத்தாவியானவர் கிடையாது, அன்னைக்கு இயேசு ரத்தம் கிடையாது, அன்னைக்கு புதிய உடன்படிக்கை கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லாம் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. உங்க இறுதியத்தை இன்னைக்கு யாரும் தூக்கிலாம் போடவானா? ஏன்னா என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்களுடைய ஆவி புதுசாயிருச்சு. அதான் பவுல் சொல்றாரு, பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின, உங்க இறுதியத்தை புதுசாக்கிட்டாரு, புதுசா படைச்சிருக்கிறாரு, உங்களை நீதிமானாக்கி இருக்கிறாரு, எல்லா ஆசீர்வாதத்தையும் தகுதி உள்ளவர்களாக்கி இருக்காரு. இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, இந்த வசனத்தை எடுத்து இந்த வசனத்துக்கு ஏற்போ உங்க இருதயத்தை மாற்றுங்கள். இந்த வசனத்துக்கு போய் இந்த வசனத்தை சொல்லுங்க, இந்த வசனத்தை பேசுங்க. திரும்ப திரும்ப இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நான் ஆசீர்வாதமா இருப்பேன், எல்லாம் சொல்லுவோமா, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், திருப்பி சொல்லுவோமா, நான் ஆசீர்வாதமா இருப்பேன், பாதுகாவலா நீங்க இருப்பீங்க, எந்த தீங்கும் உங்களுக்கு வராது. இன்னும் உலகமே பயந்துட்டு இருக்குது, வைரஸ் வந்துருச்சு, வைரஸ் வந்துருச்சு, தாம்பரம் வந்துருச்சு, அடுத்து நம்ம வீட்டுக்கு எப்போ வரும்னு தெரியல, வரவே வராதுங்க, நான் சொல்றேன் நிச்சயமா வராது. ஏன் வராது? வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு போட்டிருக்கு கல்வாரி சிலுவையிலே. இயேசுவருடைய என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய சுகத்துக்காக மரித்தார், நான் நல்லா இருக்கிறதுக்காக மரித்தார், என் வியாதிக்காக மறித்தார். ஆகினால் நான் வியாதியில் இருக்க முடியாது, எந்த வைரஸும் வர முடியாது. இதைதான் நிரப்பணும். எங்க இருந்து வரும், எப்படி வரும், பயம் தேவையே கிடையாது. என் இருதயம் பயப்படாது இருக்கும். அதனாலதான் சங்கீதத்துல தங்கத்துக்காரன் தாவீது சொல்றாரு, துர்ச்செய்திகளை கேட்பதனால் என் இருதயம் அசைக்கப்படாது இருக்கும், என் இருதயம் ஸ்திரப்பட்டு இருக்கும், என் இருதயம் திடனா இருக்கும். திடனா இருங்க, பயப்படாதீங்க. அழிவு வராது, வியாதி வராது, கஷ்டம் வராது, உங்க வாழ்க்கையில பஞ்சம் வராது. ஈசா காலத்துல, ஆபிரகாம் காலத்துல, எல்லார் காலத்திலயும் பஞ்சம் வந்துச்சு, யோசேப் காலத்துல எல்லாம் பஞ்சம் வந்துச்சு. ஆனா அவங்க எப்படி இருந்தாங்க? ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தார்கள், ஒரு குறைவும் படவில்லை. ஆகையினால் நீங்களும் எந்த குறைவும் படப்போவதில்லை. அது எப்படி எப்படி எங்க இருந்து ஆரம்பிக்குது? இந்த இருதயம் தான். இந்த இருதயத்தை பக்குவப்படுத்தி விசாலமாக்கி ஆண்டவரே என் இருதயத்தை விசாலமாக்கும், எனக்காக வைத்திருக்கிற நோக்கத்தை இந்த பூமியிலே செய்யும், என்ன குறிஞ்சு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறீரே ஆண்டவரே, அதை என் கண்கள் பார்க்கட்டும், என் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. நீர் வைத்திருக்கிற நோக்கங்களையும் அறிந்து அதன்படி நான் செய்து இந்த பூமியில பெரிய ஆள நான் இருப்பேனாக. எப்படி அன்னைக்கு தாவீது அவருடைய அந்த இருதயத்தை மாற்றி இந்த பூமியில பெரிய ஆளா என்ன கடவுள் வச்சுக்கிறாரோ அதெல்லாம் செஞ்சாரு. அதை போலவே நீங்களும் செய்ய முடியும், என் இருதயத்தை பெரிதாக்கும். எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே என் இருதயத்தை விசாலமாக்கும். பெருசா விசுவாசிங்க. ஒவ்வொருத்தர் குறித்தும், ஒருத்தருக்கு சின்ன திட்டம், இன்னொருத்தருக்கு பெரிய திட்டம்லாம் இல்லை, எல்லாருக்குமே பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு, பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. உங்களை படைச்சது நோக்கம் ஒன்னு இருக்குங்க, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறது எல்லா பலனையும், எல்லா ஆற்றலையும், எல்லா சக்தியும், எல்லா வல்லமையும் உங்களுக்கு உள்ள வச்சிருக்கிறாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதை புரிஞ்சு அதில் செயல்படுங்க. நம்ம எல்லாம் ஜோமனோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தை இன்றைக்கு நாங்கள் விசாலமாக்குறதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயம் இயேசுவின் நாமத்தினாலே விசாலமாகட்டும். கத்தா, இருதயத்தில் இருக்கிற பாரங்கள்லாம் நீங்கி போட்டு இயேசுவின் நாமத்தினால் பெரிய காரியங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீர் எங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற பெரிய திட்டங்களை, அந்த நோக்கங்களை அதை எதிர்பார்க்கிறோம். அது எங்கள் வாழ்க்கையில வந்து நடப்பதாக. தாவீதுடைய வாழ்க்கையில அவனை உயர்த்தி அவனை பெரிய ஆளாக்கினது போல உங்களுடைய காரியம் காருண்யம் அந்த சாந்தம் எங்களுடைய இதயத்துல சாந்தத்தை கொடுக்கட்டும், அன்பு கொடுக்கட்டும், இரக்கத்தை கொடுக்கட்டும். இங்க வந்து